பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று இரவும் கூட நம்மை கர்த்தர் கிருபையாக இந்த கான்ஃபரன்ஸ் காலில் இணைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கேட்ட சாட்சிக்காக கூட நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் ஜெபிக்க சொன்ன காரியத்துல சகோதரி ஜெபித்தது போலவே கர்த்தர் அந்த காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணட்டும். அப்படியே அந்த மகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் வித்தியாசமாக அவருடைய நடத்துதல நம்மை கொண்டு செல்கிறார். பிரைஸ் தி லார்ட், புதிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். கேட்ட சாட்சியில நம்ம பொறுமையா இருந்த காலங்களிலேயும் இருதயத்தை சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் காத்து கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. தேங்க்யூ ஜீசஸ். இன்று காண இருக்கிற வசனங்களுக்கு நேராக கூட நம்ம மனதை ஒரு விசை கர்த்தருக்கு முன்பாக நம்ம தேவ சமூகத்திலே தாழ்த்தி அவருடைய நாமத்தை நம்ம துதித்து நம்ம காணப்படுவோம். கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜபித்து வசனங்களுக்கு நேராய் கடந்து போகலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். இன்ற இரவும் கூட கர்த்தாவே அப்பா, எங்கள் இருதயங்களை உம்மிடமாய் திருப்பிக் கொள்வீராக. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட், ஆமென் ஜீசஸ். ஆண்டவரே, எங்கள் நினைவுகள் எல்லாம் கூட இந்த வேளையிலே உருமுகப்படுத்தப்படட்டும். எங்கள் இருதயங்களை ஆளுகிறவர் எங்கள் நேசர் நீர் கர்த்தாவே. இந்த வேளையில ஹல்லேலூயா, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்வீராக. க்ளோரி டு காட், ஆமென் ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், இயேசுவின் இரத்தத்தினால ஜெயம் எடுக்கிறோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட், ஹல்லேலூயா. ஓ, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரம், 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஓ, க்ளோரி டு காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எங்களை பலப்படுத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ, நீர் எங்கள் துணையும் எங்களை விடுவிக்கிறவருமாயும் இருக்கிறீரப்பா. இன்று இரவும் கூட எங்களை விடுவிக்கும்படிக்கு உம்முடைய வார்த்தைகளை அனுப்புகிறீர். உமக்கு மகிமை, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா, க்ளோரி டு காட், ஆமென். ஓ, சென்ட் யுவர் பவர்ஃபுல் வேர்ட், ஓ ஜீசஸ், க்ளோரி டு காட், ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், உம்முடைய வல்லமையான வார்த்தைகளுக்கு காத்திருக்கிறோம். தேங்க்யூ லார்ட், வேத வசனத்தை தியானிக்கிற இந்த சமயத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. தேங்க்யூ லார்ட், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன தேவன், இந்த வேளையிலேயும் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் ஓ வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, உமக்கு இடம் கொடுக்கிறோம். நீர் பெருகுவீராக, நாங்கள் சிறுகவும் நீங்கள் பெருகவும் வேண்டுமே ஆவியானவரே. இந்த வேளையில நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா, ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை ஆண்டவரே அது வந்து இறங்கட்டும். க்ளோரி டு காட், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், க்ளோரி. விண்ணப்பங்களோடு உடைய ஜனம் வந்திருப்பவர்கள் அப்பா, ஆண்டவரே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இருதயங்களிலே ஏக்கங்களோடு வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை இன்றிரவு சந்திக்க வேண்டுமே. பிரைஸ் தி லார்ட், எங்களோடு இடைப்பட வேண்டுமே. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உம்முடைய தூது எங்களுக்கு கடந்து வர வேண்டுமே அப்பா. ஷபரி பக்கரபலா, தேங்க்யூ லார்ட். ஓ, நாங்கள் உம்முடைய சமூகத்தில இருந்து தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட், பிரைஸ் தி லார்ட். இருள் பூமியை அது நிரப்பி கொண்டிருக்கிற போது கர்த்தருடைய ஒளி எங்கள் மேல வந்திருக்கிறதே அப்பா.
கர்த்தருடைய மகிமை எங்கள் மேல் உதித்திருக்கிறதே அப்பா ஸ்தோத்திர. நாங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டுமே அப்பா. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட், தேங்க் யூ ஜீசஸ், பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. ஆவியானவர் நடத்தணுமே அப்பா இந்த சமயத்தை, ஆவியானவர் தாமே பொறுப்பெடுத்து நடத்தணுமே. ஸ்தோத்திர, தேங்க் யூ லார்ட், பிரைஸ் யூ ஜீசஸ், க்ளோரி. உடைய அக்கினி கடந்து வரட்டும். Amen, Jesus. Glory to God. Hallelujah. Praise the Lord. Yesu ku munbaga mudiya paadathile kartave mudiya paadangalile engalai pooranamai thaalthi oppuguduthum endraadugirom. Yesuve neer magimai paduviraga. Yesuvin naamathil jabikkirom nalla pidave. Amen. Praise the Lord. Hallelujah. Kartharku stotram. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Amen. Praise the Lord. Thank you, Jesus. கடந்த வாரத்துல நம்ம பார்த்த வசனத்தை நம்ம நினைவு கூர்ந்து இன்று நமக்கான இருக்கிற வசனங்களுக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. கடந்த வாரத்திலே கூட நம்ம பார்த்த ஒரு முக்கியமான காரியம், Praise the Lord. Hallelujah. பலவீனனுக்கும் எளியவனுக்கும் கர்த்தர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை இரட்சிப்பார் என்று நம்ம பார்த்தோம். Hallelujah. Praise the Lord. நம்ம தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்தி நம்ம ஒரு எளிமையாய் நம்ம காணப்படுகிற போது, எளிமையானவர்கள் என்று பார்க்கிற போது நம்ம பார்த்தோம், அவசரப்படுகிறவர்கள் அல்ல, பொறுமையாய் தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ப்ரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. இன்று கூட பரலோகத்தின் கதவுகள் நமக்காய் திறக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சமூகத்தில இருந்து தாராளமான கிருபைகள் நமக்கு கடந்து வருகிறது. நம்ம அவர் சமூகத்துல பொறுமையோடு கூட அவைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நம்ம இருதயத்தோடு, அவர் வெறும் உரையாடவில்லை, ஆண்டவர் நம்மோடு உறவாடுகிற ஒரு கர்த்தராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம் இருதயத்தோடு அவர் உறவாடுகிறார். நமக்குள்ள பல பரிமாற்றங்களை கர்த்தர் அவருடைய சமூகத்துல நம்ம இணைந்து வருகிற போது அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது ஏதோ ஒரு கிளாஸ் ரூம் அப்படி அல்ல. ஹல்லேலூயா. கிளாஸ் ரூம்ல உரையாடல்கள் இருக்கும், மாறி மாறி பேசிக்கொள்கிறது இருக்கலாம், சொல்லி தருகிறது இருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்திலே தேவ ஜனம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கூடி வருகிற போது வெறும் உரையாடல்களும் மனிதனுடைய சத்தங்களும் மாத்திரம் அல்ல, தேவன் இருதயத்தோடு இடைப்படுகிற அனுபவங்கள் உண்டாகும். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே அப்படிப்பட்ட கிரியைகளை தம்முடைய ஜனத்தின் மத்தியிலே அவர் நடப்பிக்கிறார். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இன்று இரவும் கூட நமக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். கர்த்தர் என்னோட அவர் உறவாடுகிறார், என்னோட கூட அவர் சம்பாஷிக்கிறார், இனி இருதயத்தோட அவர் இடைப்படுகிறார். ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். அவருடைய அன்பின் பரிமாற்றங்கள் இந்த வேளையில நடைபெறும். ஹல்லேலூயா. அவருடைய வசனங்களை நம்ம எண்ணி எண்ணி பார்க்கிற போது தேவன் ஒரு சமயத்தை நமக்கு ஏற்படுத்தி குறித்த காலங்களிலே நம்மோடு கூட அவருடைய காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிற போது, அவருடைய காரியங்களை விளங்க பண்ணி நம்ம அறிந்து கொள்ளுகிற போது, அவருடைய வசனங்களை நம்ம தியானிக்கிற போது, நமக்குள்ளே கர்த்தருடைய அப்படிப்பட்டதான வல்லமையான கிரியைகள் நடக்கிறது. நம்முடைய நேசர் நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட அவர் நம்மோடு அவர் சம்பாஷித்து அவர் தம்முடைய அன்பை அவர் பரிமாறிக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் கர்த்தர் இறங்குகிறார். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம், எப்படி வேறு எந்த தகுதியும் நமக்கு இல்லாமல் இருந்தாலும் வெறும் நம்ம எளியவர்கள் என்று தேவனுடைய பார்வையிலே படுவோமே, ஆனால் நம்ம பலவீனர்கள் என்று அவருடைய கண்களிலே தெரியப்படுவோமே ஆனால் நமக்கு அவர் இரட்சகராய், அவர் நம்மை காத்து கொள்ளுகிறவராய், நமக்கு அவர் இறங்குகிறவராய் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். ப்ரைஸ் தி லார்ட். நம்ம பார்த்தோம், விதைக்கிறவர்கள் எப்படி
அது ஒரு எளிமையை காண்பிக்கிறது, ஆயத்தப்படுகிறது ஒரு எளிமையை காண்பிக்கிறது. பல பலவிதமான ஆயத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது, பலவிதமான சமயங்களிலே நம்ம விதைக்க வேண்டியது இருக்கிறது. நம்ம பார்த்தோம், விதைக்கிறதும் அறுக்கிறதும் நம்ம வாழ்க்கையில மாறி மாறி மாறி, சில காரியங்களில விதைத்து கொண்டிருப்போம், சில காரியங்களில அறுத்து கொண்டிருப்போம், மாறி மாறி அது நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டியதா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி நம்ம விதைக்கிற காரியங்களில எல்லாம் நம்ம மிகுந்த பிரயாசப்பட்டு ஒரு மன பாரத்தோடு கூட நம்ம செய்து கொண்டிருப்போம். அதனாலதான் விதைக்கிறவர்கள் கண்ணீரோடு விதைக்கிறார்கள், ஆனால் அறுக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஹல்லேலூயா. அப்ப அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு அவன் திரும்பி வருவான் என்று நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. இந்த காரியங்களின்படி நம்ம வாழ்க்கையில பல காரிய பல விஷயங்களில ஆயத்தப்பட்டு கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. வேலையில இருக்கலாம், வீட்டு படிக்கிற காரியங்களில இருக்கலாம், பிள்ளைகளை வளர்க்கிற காரியங்களாக இருக்கலாம், அதுல கூட நம்ம விதைத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவைகள் எல்லாம் ஒரு நாளில கம்பீரமாய் அறுக்கப்படும்படிக்கு குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட். ஜபிக்கிற காரியங்களாக கூட இருக்கலாம். பிரைஸ் த லார்ட். காத்திருக்கிறது கூட ஒரு விதைக்கிற அனுபவம் தான். ஏன்னா சத்திய வசனங்களை நம்ம கை கொண்டு அதுல நம்ம விதைத்து கொண்டிருக்கிறோம். நம்ம மனதை, நம்மளுடைய நினைவுகளை, நம்முடைய யோசனைகளை எல்லாம் சத்தியத்துல நம்ம விதைத்து கொண்டிருக்கிறபடினால அந்த காத்திருக்கிற அனுபவம் கூட அதற்கு சமானமாய்தான். அது கூட ஒரு ஆயத்தப்படுகிற அனுபவம் தான். ஆவிக்குரிய ஒரு ஆயத்தம் அதுல இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இந்த வாரத்தினுடைய காரியங்களுக்கு நேராக நம்ம கடந்து வரலாம். பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. நம்ம இன்று காண இருக்கிற வசனத்தை எடுத்துக்கொள்வோம். பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. யோவான் அந்த வசனத்திற்கு முன்பாக கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12:25. நீதிமொழிகள் 12:25. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மனிதர்களுடைய இருதயத்துல கவலைகள் வருகிறதுனாலே அது இருதயங்களை ஒடுக்குகிறதா இருக்கிறது. மனிதர்களுக்கு ஒரு நடந்த சம்பவத்தினாலே கவலைகள் இருக்கலாம், எதிர்காலங்களில வரப்போகிறதை நினைத்து கவலைகள் இருக்கலாம். ஆனால் கவலைகள் என்பதினாலே மனிதனுடைய இருதயம் ஒடுக்கப்படுகிறது. ஆனால் நல் வார்த்தை என்று வருகிற போது நம்முடைய இருதயம் உற்சாகப்படுகிறது. நமக்குள்ள நம்முடைய கலக்கங்கள் மாறுகிறது, நம்மளுடைய துக்கங்கள் கூட சந்தோஷமாய் மாறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நல் வார்த்தையை தான் நம்ம இன்று இரவு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். Praise the Lord. Hallelujah. அந்த வார்த்தையை தான் நம்ம இன்று தியானிக்கவும் போகிறோம். அந்த வார்த்தையை, அந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். Praise the Lord. Hallelujah. யோவான் 20:20 அதனுடைய 19 வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில சீஷர்கள் கூடியிருந்த இடத்துல யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்றார். நம்ம பார்த்தோம், மனிதனுடைய கவலைகள் அவனுடைய இருதயத்தை ஒடுக்குகிறது. ஆனால் ஒரு நல் வார்த்தை மனிதனை அது கலிகூற பண்ணுகிறது, அவனுக்குள்ளே அந்த கலக்கங்களை மாற்றுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படி ஒரு நல் வார்த்தையை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்குள்ளே அவர் கொண்டு வருகிறார். அந்த வார்த்தை என்ன? சமாதானம். Praise the Lord. Hallelujah. அது ஒரு சத்தியம், ஆனால் அது ஒரு வார்த்தையாகவும் இருக்கிறது. Hallelujah.
கர்த்தருடைய வார்த்தைகள் என்பது மிகவும் முக்கியமானதொன்று. கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு இடைப்படுகிற போது ஒரு சில குறிப்பிட்ட வார்த்தைகளாய் அவர் இடைப்படுகிறார். சொல்லப்போனா வேதத்துல நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய முதல் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். அதுல நம்ம பார்த்தால் முதல் வசனத்தை வாசித்தால் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மூன்று இடத்துல வார்த்தை என்கிற வார்த்தை ஒரே வசனத்துக்குள்ள வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப இந்த கர்த்தருடைய நல் வார்த்தை ஒரு மனிதனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப வார்த்தையாக இயேசுவே வார்த்தையாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரையே எப்படி நம்ம பார்க்கிறோம்? அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். அப்ப வார்த்தைகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் உள்ளதுதான். நம்மளுடைய வாழ்க்கையில வார்த்தைகள் மிகவும் முக்கியம் உள்ளதா இருக்கிறது. புண்படும்படிக்கு சில வார்த்தைகளை நம்ம சொல்லிவிட்டால் சிலருடைய இருதயம் நொறுங்கி போகும். ஏமாற்றும்படிக்கு சில வார்த்தைகளை சிலர் பயன்படுத்தினால் அவர்களால ஏமாற்றி விட முடியும். இன்னைக்கு நடக்கிற வியாபாரம், இன்னைக்கு நடக்கிற எல்லாமே இந்த வார்த்தைகளை கொண்டுதான் நடக்கிற. அப்ப ஆனால் மற்ற வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு வல்லமை ஒரு அளவிலே தான் இருக்கிறது. ஆனால் தேவ வசனங்களில காணப்படுகிற வார்த்தைகள், சத்திய வசனங்களில இருக்கிற வார்த்தைகள், அது எல்லையற்றதாய் மிகவும் வல்லமையுள்ளதாய் ஒரு மனிதனுடைய இருதயத்தோடு இடைபடுகிறதாய், அவனுடைய இருதயத்துக்குள்ள தேவத்துவம் அது கர்த்தத்துவங்களை உருவாக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த இடத்துல சீஷர்கள் பயந்து அவர்கள் காணப்படுகிறார்கள். கதவுகளை பூட்டி வைத்திருக்கிறார்கள். வெளியே அவர்கள் போவதற்கு பயம். காரணம், இயேசு கிறிஸ்து இப்ப மரித்து, அவர் சிலுவிலே அறையப்பட்டு, அவர் மரித்து கல்லறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார். இப்ப அவர் மூன்றாம் நாள் உயிரோடு அவர் எழுந்து விட்டார். ஆனால் சீஷர்களுக்கு பயம். ஹல்லேலூயா. அவர்களுக்கு தங்களோடு இருந்த இயேசு இப்பொழுது தங்களோடு இல்லை. எப்போதும் இயேசு இருந்தபடினாலே அவர்களுக்கு ரொம்ப சுலபமா ஒரு தைரியம் இருந்தது. ஆனால் இப்பொழுதுக்கு அவர் இல்லை. யூதர்கள் இயேசுவோடு தான் இவர்கள் எப்பொழுதுமே பயணப்பட்டவுமே, நம்ம இயேசுவோட தானே எப்போதுமே ரபி ரபி என்று நம்ம சொல்லிக்கொண்டு எப்போதுமே இருப்போம். இப்ப யூதர்களுக்கு நம்மைய பத்தி தெரிந்து விட்டுட்டா என்ன ஆகும்? நம்ம இல்ல, அடுத்தது பிடிச்சு கொண்டு போயிருவாங்கன்ற பயம் அவர்களுக்குள்ள இருந்தது. பயந்து இருந்ததினாலே அவர்கள் இங்கே வீட்டிற்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறார்கள். ப்ரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, சில செய்திகளும் கேள்வி, இப்ப என்னென்ன சில காரியங்களே அவர்கள் கேள்விப்பட்டு இருப்பார்கள். சில விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கும். இயேசு உயிரோடு எழுந்துட்டாரா? அவருடைய கல்லறையில இருந்து அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்களா? அல்லது அவரை என்ன செய்து விட்டார்கள்? என்னவாய் இது நடந்திருக்கும்? இது எப்படி இப்படி மாறி நடந்திருக்கும்ன்ற சந்தேகங்கள் எல்லாம் இருக்கும். சில சமயத்துல நம்ம காரியங்கள் தெளிவாய் தெரியாது. நமக்கு பயங்கள் எப்பொழுதெல்லாம் வரும் தெரியுமா? நேரடியா நம்மை பயம்படுத்திட்டா வந்துடும். நம்மளை நேரடியா பயம்படுத்திட்டா, ஆனா அந்த பயம் கூட பரவாயில்ல, அதை கூட நம்ம உடனே என்ன செய்ய தொடங்கிடுவோம்? எதிர்க்க தொடங்கிடுவோம். அவ்வளவுதானே, பாத்துக்கலாம் விடு அப்படின்னு வந்துடுவோம். ஆனால் சில காரியங்கள் நேரடியாக நம்மை பயன்படுத்தவே படுத்தாது. நமக்கு அந்த தகவலே வந்திருக்காது. நமக்கு தகவலே வராம குழப்பமா இருக்கும். வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு அறைக்குள்ள கதவுகளை மூடிக்கொண்டு இங்க காணப்படுகிறார்கள். சில சமயத்துல வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு பயத்தின் காரணமாக நம்ம அப்படி அடைத்து கொண்டு இருப்போம், தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டு இருப்போம். பல சங்கதிகள் பேசப்பட்டு கொண்டு இருக்கலாம், பல விஷயங்களும் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனாலும்
இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் இல்லைன்ற செய்திகள் கூட கிடைச்சிருந்திருக்கலாம். இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியல. சிலர் தூதர்களை பார்த்ததாக வந்து சொல்லுகிறார்கள், சிலர் இல்ல இது வந்து சீஷர்கள் இல்ல மற்ற யாரோ செய்த ஒரு சூழ்ச்சி என்று சொல்லுகிறார்கள். இப்படி பலவிதமான காரியங்களை இவர்கள் கேள்விப்படுகிறார்கள். ஆனால் அதனால இவர்களுக்கு பயம் வருது. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட நமக்கு என்ன நடக்கும், தெளிவா ஒரு விஷயத்த சொல்லி நம்ம பயன்படுத்துகிறதை விட இது என்னவா இருக்கும், இப்ப நமக்கு ஒரு நெஞ்சுவலி வருது அப்படின்னா அது தெளிவா இதுதான் தெரிஞ்சுட்டா கூட நம்ம அடுத்தடுத்த இதுக்கு தயாராயிரும், சரி நம்ம இதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு வந்துடும். ஆனா அது என்னன்னே தெரியல. அது இந்த நாட்கள் எல்லாம் அப்படி லைட்டா இருமல் வருது அப்படின்னா என்ன இருமலா இருக்கும், இது ஒருவேளை அதுவா இருக்குமோ அப்படின்னு நமக்குள்ள யோசனைகள் வரும். அப்ப நம்ம உடனே செய்திகளை பார்ப்போம், நமக்கு இப்ப தெரிஞ்ச இன்டர்நெட் வெப்சைட்ல எல்லாம் பார்ப்போம், இப்படி இருமுன்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இந்த சிம்டம்ஸ் எதை காட்டுது அப்படின்னு பார்ப்போம். நமக்கு இன்னும் தெளிவா தெரியல, அதனாலயே நமக்கு ஒரு பயம் இருக்கும். இப்ப ஆபீஸ்ல இருக்கும், மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் ஆகுது, புது ஆட்கள் வராங்க, இந்த மாதிரி சமயத்துல நமக்குள்ள நினைவுகள் எப்படி இருக்கும், என்ன நம்மளை சேர்த்துப்பாங்களா, நமக்கு எதிர்காலத்துல எப்படி வச்சிருப்பாங்க, என்ன திட்டங்கள் போடுவாங்க, எப்படி இருக்கும். தகவல் நமக்கு இன்னும் தெளிவா திட்டமா தெரிகிறது வரைக்கும் எப்படி இருக்கும், செய்திகளை நம்ம சரியா புரிந்து கொள்ளுகிறது வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கும், ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். அப்படிதான் இங்க சீஷர்களுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. அப்ப அவர்கள் அந்த பயத்திற்கு தங்களை அடைத்து கொண்டிருந்தார்கள். வெளியில போய் இதை தெளிவா தெரிந்து கொள்ளவும் முடியாது, அப்படி தெரிந்து கொள்ளலான்னு போனா யூதர்கள் பிடிச்சு கொள்வாங்களே என்ற பயம். ஏன்னா இயேசுவையே பிடிச்சு சிலுவையில் அரைஞ்சாங்களே, நம்ம அவர்களோட தான் அவரோட தானே நம்ம பயணப்பட்டு இருந்தோம் இந்த 3.5 வருஷமா, நம்மளை பார்த்த உடனே தெரிந்து கொள்வார்களே, நம்மையும் அதே மாதிரி பிடிச்சு போயிட்டாங்கன்னா என்ன செய்யறதுன்னு சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. அப்படிப்பட்ட சமயத்துலதான் இயேசு கிறிஸ்து, யார் இவரு, ஆதியில வார்த்தை இருந்தது, ஹல்லேலூயா, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று, தேவனோடு இருந்தது, தேவனாய் இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அந்த வார்த்தை ஆனவர் இயேசு கிறிஸ்து கடந்து வந்து அவர்களோடு பேசுகிற போது இந்த வார்த்தையை சொல்லுகிறார், சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல, இது ஒரு உடன்படிக்கையா இருக்கிறது. ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு உடன்படிக்கையா, இது வெறும் ஒரு கிரீட்டிங் என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. நம்ம ரோட்ல போறப்ப யாரையா பாக்குறோம், ஹாய் குட் மார்னிங்றோம், ஹலோன்றோம், அந்த மாதிரியான ஒரு வார்த்தை அல்ல. கர்த்தர் பேசுகிற போது, அவர் விளம்புகிற போது அந்த வார்த்தைகளுக்கு மிகுந்த வல்லமை. ஒரு மனிதன் பயத்துல இருந்தான்னா அந்த வார்த்தை வந்த உடனே அவன் பயம் அரெஸ்ட் ஆகும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நான் நம்புகிறேன், கர்த்தருடைய இந்த வார்த்தை அவருடைய வாய் நின்று புறப்பட்ட உடனே சீஷர்களுக்குள்ளே இருந்த அந்த பயம் அப்படியே நிறுத்தப்பட்டு இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டிருந்த சந்தேகம் அப்படியே ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் அதற்கு கொண்டு வந்தப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது இனியும் நினைவுகள் இதுவா அதுவா, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, அதெல்லாம் இல்ல. சமாதானம் என்கிற அந்த வார்த்தை வந்த உடனே ஒரு அப்படியே அவர்களுக்குள்ள இருந்த எல்லா பயங்களும் நிறுத்தப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இன்று இரவும் கூட கர்த்தருடைய அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. பிரைஸ் தி லார்ட். நம்ம இருதயத்திற்குள்ள இருக்கிற பலவிதமான கலக்கங்கள், கேள்விகள், சந்தேகங்கள், பயங்கள், விசுவாசத்திற்கு முரணான காரியங்கள் எப்படிப்பட்டதா இருந்தாலும், ஹல்லேலூயா, கர்த்தருடைய சமூகத்துல இருந்து அனுப்பப்பட்ட இந்த நல் வார்த்தை சமாதானம் என்கிறது நமக்குள்ள அது அப்படியே நம்ம பயங்களை நிறுத்த வல்லமையுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. ஏனென்றால் நம்ம பார்த்தோம், அவர் வார்த்தையாக அவர் இருந்தவர். ஹல்லேலூ, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனா இருந்தது, தேவனா தேவனோடு இருந்தது என்று நம்ம பார்த்தோம், தேவனா இருந்தது என்று நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே அந்த வார்த்தையானவராக இருக்கிறார். அவருடைய வாய் நின்று விளம்பின அந்த வார்த்தை இன்றளவிலேயும் நம்ம இருதயத்துல வல்லமையாய் கிரியை செய்ய அதற்கு திராணி உண்டு. ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். வார்த்தைக்கு எப்படிங்க அப்படி திராணி இருக்கும்? பிரைஸ் தி லார்ட். உலகத்துல சாதாரண மனுஷன், அவன் நம்மள ஒரு வார்த்தை திட்டான்னா எத்தனை வருஷத்துக்கு நமக்கு அது ஞாபகம் இருக்கு? அவ்வளவு சீக்கிரம் நம்ம இருதயத்திலிருந்து போயிருதா? பல வருஷமா இருக்கும். அவனே தெரியாம சொல்லிட்டாங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருப்பான். அதற்கு அப்புறமேல்ட்டு அவனே ஆளே இல்லாம கூட போயிருப்பான். என்னென்னமோ நடந்திருக்கும். ஆனா அந்த வார்த்தை நம்ம மனதை விட்டு போகுமா? புண்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை நம்ம இருதயம் புண்ணாகி இருக்குமே. ஆனால் அந்த வார்த்தையினால நம்ம அந்த வார்த்தை அவ்வளவு சீக்கிரம் வரப்போமா? அப்ப உலகத்துல இருக்கிற ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு எதிரான ஒரு துக்கத்தை, ஒரு பயத்தை, ஒரு இருதயத்தை புண்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைக்கே அந்த அளவிற்கு ஒரு வல்லமை இருக்குமே. ஆனால் இருளின் அதிகாரத்துல இருக்கிற அந்த வார்த்தைகளுக்கு அப்படி இருக்குமே. ஆனால் ஒளியின் பிரகாசத்துல இருந்து கடந்து வந்த தேவ வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கும்! அதனாலதான் 2000 வருடங்கள் கழித்தும் கூட, இன்னமும் எத்தனாயிரம் வருடங்கள் ஆனாலும் கூட, கர்த்தர் பேசின வார்த்தை இன்றும் கிரியை செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப நம்ம இந்த இரவு வேளையில கர்த்தருடைய வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிற போது நம்ம சில வேளைகளில் இதுல என்ன அறிவு இருக்கு, இதுல என்ன காரியம் இருக்கு, இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு முன்பாக விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுல இருக்கிற காரியம் என்ன, இதெல்லாம் என்ன, இதுல இருக்கிற விஷயம் என்ன, இது எல்லாவற்றிற்கு முன்பாக கூட என்ன, சமாதானம் உண்டாவதாக. அப்படின்னா அவ்வளவுதான், அப்படியே நிக்குது. எல்லா காரியங்களையும் கர்த்தர் அதுல அரெஸ்ட் பண்றார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். வாசிக்கலாம் யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் இருதயம் கலங்கி கொண்டும் பயந்து கொண்டு இருக்கிறதையும் இயேசு பார்க்கிறார். அதனாலதான் ஆண்டவர் அங்க என்ன சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அது முக்கியமான ஒரு சத்தியமா இருக்கிறது. இது ஒரு நல் வார்த்தை. ஆனால் இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சத்தியம் என்ன? அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருந்த சமாதானம். Praise the Lord. Hallelujah. It was a peace that was only with Jesus. கர்த்தரிடத்துல மாத்திரமே காணப்பட்ட சமாதானம். அதை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் என்றவர் சொல்லுகிறார். Hallelujah. Praise the Lord. இந்த சமாதானம் பல காரியங்களை நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. என்ன, மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த பிரிவினையை இந்த சமாதானம் தான் இணைத்து வைக்கிறது. மனிதனையும் தேவனையும் இணைத்து வைக்கிற சமாதானம் என்ன சமாதானம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இருந்த சமாதானம். ஹல்லேலூயா. அதை நமக்கு அவர் வைத்து விட்டு போகிறேன் என்று அவர் சொல்லுகிறது. எதை காண்பிக்கிறது? நமக்கும் தேவனுக்கும் இடையே பிரிவினை இல்லாமல், நமக்கும் கர்த்தருக்கும் நடுவே சண்டை, யுத்தம், போட்டி இதெல்லாம் எதுவுமே இல்லாம கர்த்தருக்குள்ள தேவனோடு உப்புரவாகும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான சமாதானம். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். பாவங்களினாலும், மனிதன் கீழ்படியாமையினாலும், தேவனை மறந்ததாலும், ஹல்லேலூயா, தேவனை விட்டு விலகினதுனாலும் உண்டான ஒரு விரோதம், நமக்கும் தேவனுக்கு நடுவில் என்ன இருந்தது, ஒரு விரோதம் இருந்தது. அந்த விரோதத்தை எல்லாம் மொத்தமாக முறித்து போட்டு ஒரு பெரிய சமாதானம், ஒரு பாலம் அமைக்கப்பட்டு மனிதனுடைய இருதயம் தேவனோட இசையும்படிக்கு, கர்த்தத்துவங்களை இருதயத்துல நம்ம அனுபவிக்கும்படிக்கு, ஹல்லேலூயா, தேவ சமூகத்துல நமக்கு இரக்கம் கிடைக்கும்படிக்கு, அவரிடத்திலே இருந்து கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு, நம்ம கர்த்தருடைய கிரியைகளை அனுபவிக்கும்படிக்கு, அவருடைய வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ளும்படிக்கு நமக்கு தேவைப்பட்டது என்ன தெரியுமா? இந்த சமாதானம். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். நம்ம இருதயம் கலங்கி தவிக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இருதயம் பயப்படுகிறதை கர்த்தர் பார்க்கிறார். இப்படி எல்லாம் நம்ம இருதயம் இருக்கிறதுனால நமக்கு என்ன தேவைப்படுகிறது?
சமாதானம் தேவைப்படுகிறது. அது கர்த்தருடைய சமூகத்துல இருந்து வருகிறது. ஹல்லேலூயா. சில சமயத்துல நம்ம இருதயம் நமக்கு அப்படி ஒண்ணும் கலக்கமே இல்லையே, நமக்கு ஒரு பயமுமே இல்லையே அப்படின்னு நம்ம நினைச்சு கொண்டு இருப்போம். பிரைஸ்தலா, நம்ம நல்ல நிதானித்து நம்ம இருதயத்தை பார்க்கணும். சில சமயங்களில் நம்ம என்ன ஆயிருப்போம் தெரியுமா, இந்த உலகத்தோட சமாதானமா இருக்க மாட்டோம். சமாதானம்ன்றது கர்த்தரோட மாத்திரம்தான், அது அதுதான் சத்தியமான சமாதானமா இருக்க முடியும். இப்ப சில சமயத்துல உலகத்தோட நம்ம என்னவா இருந்திருப்போம், ஒத்து போயிருந்திருப்போம், உலகத்தோட காம்ப்ரமைஸ் ஆயிருந்திருப்போம். ஹல்லேலூயா. சத்ருவோட கூட சிலர் என்ன செஞ்சிருவாங்க, யுத்தங்கள் நடக்கும்போது பேச்சுவார்த்தையில சமரசம் பண்ணி கொள்வார்கள், காம்ப்ரமைஸ், சமரசம். அப்படி செய்வதனாலே ஒரு சமாதானத்தை போல இருக்கும். சமரசமா போனா என்ன நடக்கும், அப்படியே நம்ம இப்ப ஓகே உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கும் போது என்ன நடந்துரும், நம்ம நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் இல்லாத போது என்ன நடந்துரும், மொத்தமும் சமாதானமா தான் தெரியும். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய சமாதானம் என்பதனுடைய அருமை தனிப்பட்ட முறையில் நமக்கு தெரியாது. ஆவிக்குரிய போராட்டங்கள் என்னன்னு நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நம்ம மெத்தனமா காணப்படுகிற போது, ஒரு ஒரு அசட்டையா நம்ம இருக்கிற போது, நம்ம எந்த உலகத்தோடு பல விதங்களிலேயும் சமரசமாய் நம்ம காணப்படுகிற போது நமக்குள்ள என்ன இருக்கும், இதே மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும், ஆனா தேவ சமாதானம் இல்லை. ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அப்ப தேவ சமாதானம், கர்த்தருக்குள்ள இருக்க சமாதானம்னா அது உலகத்தோட சமரசமாய் போகிற, சத்துருக்களோட சமரசமாய் போகிற, லௌகீகங்களோட கூட இசைந்து போகிற அனுபவம் இல்ல. ப்ரைஸ் தி லார்ட். எப்போதும் சத்ருவை எதிர்த்து கொண்டே இருக்கிற அனுபவம். ஹல்லேலூயா. ரெசிஸ்ட் தி டெவில். ஹல்லேலூயா. அப்ப சத்ருவோடு நமக்கு ஒரு யுத்தம் இருந்துகிட்டே இருக்கும், ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவிக்குரிய போராட்டங்கள் இருக்கும், ப்ரைஸ் தி லார்ட், ஆனாலும் நம்ம இருதயத்துல ஒரு சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். இந்த உலகத்திற்கு நம்ம ஒத்த மனுஷர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துல தம்முடைய சீஷர்களுக்காக, தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்காக, தம்மை விசுவாசிக்க போகிறவர்களுக்காக ஒரு ஜெபம் செய்கிறார். அந்த ஜெபத்துல ஆண்டவர் சொல்லுகிறது என்ன தெரியுமா, நான் எப்படி இந்த உலகத்தான் அல்லவோ அதே போல இவர்களும் உலகத்தார்கள் அல்ல. ஹல்லேலூயா. ஆனாலும் உலகத்திலே இருந்து இவர்களை எடுத்து கொள்ளும் என்று நான் மன்றாடாமல், உலகத்திலே இவர்களை வைத்து இவர்களை மேற்கொள்ளும்படி இவர்களுக்கு கர்த்தர் அனுகிரகிக்க வேண்டும் என்று அவர் பிதாவான தெய்வத்தை ஜெபித்து கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தை மேற்கொள்ளும்படிக்கு நம்ம இருதயத்துல சமாதானம் கொடுக்கப்படுகிறது, உலகத்தோடு இசைந்து போகும்படிக்கு அல்ல. ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். ப்ரைஸ் தி லார்ட். அப்ப இந்த சமாதானம் நமக்கு கடந்து வருகிற போது நம்ம இருதயம் கர்த்தருக்குள்ளே காத்து கொள்ளப்படுகிறது. ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு உலகத்தோடு இசைந்து போயிருப்பார்களே, ஆனால் இந்த சீஷர்களுக்குள்ளே கலக்கம் பயங்கள் வந்திருக்காது ஒருவேளை. ஹல்லேலூயா. ஆனால் அவர்கள் தங்களை கதவை பூட்டி கொண்டிருந்தார்கள். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே அவர்கள் இருந்தார்கள். ஒரு காரணம் அவர்கள் கதவை பூட்டி கொண்டிருந்தது என்னதுனால, யூதர்களுக்கு பயந்திருந்ததுனால. ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆனால் அதுவே அவர்களுக்கு ஏதுவாக அமைந்திருந்தது. எதற்கு, இயேசு அவர்கள் நடுவே வரும்படிக்கு. ஹல்லேலூயா. அவர்கள் ஒதுங்கி ஜாக்கிரதையா மறைந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற அனுபவத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை பிரித்து வைத்திருக்கிறார். உலகம் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறது என்ன, நம்ம உலகத்திற்கு மறைந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் கர்த்தர் அவர்களை பிரித்து வைத்து கொண்டிருக்கிறார், மறைத்து வைத்து கொண்டிருக்கிறார், ஒளித்து வைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன், அவர்களோட அவர் இடைபடும்படி. ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். சில சமயங்களில நம்ம மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம நினைத்து கொண்டிருப்போம், நம்ம இதுல சில விஷயங்களுக்கு நம்ம ஈடுபடுவதற்கு பயந்து கொண்டே நம்ம ஒதுங்கி இருக்கிறோமே, நம்ம கொஞ்சமாவது விசுவாசமா உற்சாகமா நம்ம போய் செயல்படலாமே நினைப்போம். ஆனா நம்ம நிதானித்து பார்க்கணும், ஒருவேளை கர்த்தர் நம்மை மறைத்து வைத்து கொண்டிருப்பார், ஒருவேளை கர்த்தர் நம்மை ஒளித்து வைத்து கொண்டிருப்பார், ஒருவேளை அவருடைய பலத்த கரத்துக்குள் நம்ம அடங்கி வைக்கப்பட்டிருப்போம். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அப்படி கர்த்தர் அவர்களோட அவர்கள் இருக்கிற போது அவர்களோட கடந்து வந்து உங்களுக்கு சமாதானம் என்று அவர் சொல்லுகிறார்.
மறுபடியும் 21வது வசனத்துல நம்ம பார்க்கிற போது யோவான் 20:21 இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அதற்கு பிறகுதான் அவர்கள் மேல ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். முதல்ல தேவனுடைய உப்புரவாகுதல், கர்த்தரோடு இசைந்து கொள்ளுதல், அவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுதல், அவருக்கு நமக்கு இருக்கிற விரோதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அது சரி செய்யப்பட்டது, அது நம்ம ஒப்புரவாக்கப்பட்டோம் என்பதை விசுவாசிக்கிறது. அந்த விசுவாசத்துல நம்ம இருக்கிற போது நம்ம பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறோம். அந்த சமாதானத்தை நம்ம அடைகிற போது பரிசுத்தாவியை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். நம்ம மனதுல சமாதானம் இருக்கிறதா, கர்த்தரோடு நமக்கு சமாதானம் இருக்கிறதா, அல்லது இன்னமும் நம்ம இல்லை நம்ம கர்த்தருக்கு விரோதிகள் தான், நம்ம தேவனுக்கு விரோதிகள் தான் என்று நம்ம எண்ணிக்கொண்டு இருக்கிறோமா? ரட்சிப்பு நமக்கு அருளப்பட்டது எதற்காக தெரியுமா? நமக்கும் தேவனுக்கும் நடுவே இருந்த பிளவு சரி செய்யப்பட்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. க்ளோரி டு காட். நம்ம நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:23 வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6:23. அதற்கு கர்த்தர் உங்களுக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல கிதியோனை குறித்து நம்ம படிக்கிற போது அவன் ஏற்கனவே கொஞ்சம் பயந்திருந்ததுனாலதான், ஜனங்களுக்கு பயந்திருந்ததுனாலதான் என்ன செஞ்சிட்டு இருந்தான், தனிப்பட்ட முறையில அவன் கடந்து வந்து யாருக்கும் தெரியாமல் மறைவாய் சில வேலைகளை செய்து கொண்டிருந்தான். வேலைகள்னா அவனுக்கு உணவுகளை தயார் செய்யும்படிக்கு அந்த கோதுமை அந்த காரியங்களை எல்லாம் அவன் புடைத்து கொண்டிருந்தான். அந்த வேலைகளை எல்லாம் அவன் செய்யும்படிக்கு அவனுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா சத்துருக்கள் அந்த பகுதிகளிலே ஆக்கிரமித்திருந்தபடினாலே அவன் எதையும் செய்யணும்னா என்ன செய்யணும், பயந்து ஒதுங்கி ஜனங்களுக்கு தெரியாம அதிகாலையில வந்து இப்படிதான் அவன் சிலதை செய்ய வேண்டியதா இருந்தது. ஏன்னா இஸ்ரவேலர் விதை விதைக்கிற போதெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, பிரிஸ்தலாட் மீதியானியரும் அமலேக்கியரும் கீழ்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் வந்துருவான், அவர்களுக்கு சத்துருக்கள் விரோதமாய் வந்து கொண்டே இருப்பார்கள். அப்படி இருந்தபடியினாலே தான் என்ன செய்ய வேண்டியதா இருந்தது, அவர்களுக்கு பயந்து. இங்கே கிதியோன் அவன் தனிப்பட்ட முறையில அவன் அந்த வசனத்தை வாசிக்கணும், 11வது வசனத்துல, அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரியரான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். இவன் மனசுல இருக்கிற அவிசுவாசத்தை பார்த்தா எப்படி இருக்கு? அப்ப சூழ்நிலைகளினாலே இவன் அனுபவித்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளினாலே இவனுடைய இருதயமே என்ன நடந்திருக்கு, தேவனுக்கும் இவனுக்கும் இருந்த சமாதானத்தை இழந்து கொண்டு அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதே நமக்கு தெரியுது. அவன் இருதயத்தை இங்கே தூதனிடத்துல அவன் வெளிப்படுத்துகிறான். தேவன் எங்களுக்கு எங்களோட இருந்திருந்தால், தேவன் எங்களோட இருந்தால்னா என்ன அர்த்தம், கர்த்தர் எங்களோட ஒரு கர்த்தர் எங்களோட இருந்தால்னா என்ன அர்த்தம், கர்த்தர் எங்களோடு சமாதானமாய், ஹல்லேலூயா, அவரோடு எங்களுக்கு சமாதானம் இல்லாததுனாலதானே இப்படி எல்லாம் நேரிடுகிறது. கர்த்தர் எங்களோட சமாதானமா இருந்தால் என்ன இந்த பிரச்சனை வருமா? கர்த்தர் இப்ப ஒரு இது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனோடையும் இதை எண்ணி பார்க்கலாம், ஒரு மொத்த குடும்பமாய் எண்ணி பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம சில சமயத்துல விசுவாசம் என்று சொல்லுகிறதே என்ன தெரியுமா, அதனுடைய தொடக்கம் என்ன தெரியுமா, கர்த்தருக்கும் எனக்கும் ஒரு சமாதானம் இருக்கிறது. பலரிடத்திலேயும் சுவிசேஷம் சொல்லப்பட்டும் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. ஏன் தெரியுமா, அவர்கள் இன்னும் இந்த சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளல.
ஏய் தேவனே, நீ தேவனுக்கு விரோதி என்று நீ எண்ணப்பட்ட இந்த உலகத்துல பிறந்த போது, பாவத்துல உன் தாய் உன்னை கற்பந்தரித்த போது, இந்த பூமியோடு கூட நீ பிறந்து வளர்ந்து கொண்டு வந்தபோது, மண்ணான சரீரத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டவனாய் நீ இருந்தபோது, நீ பாவத்துல விழுந்து கிடந்தாய், உன்னோடு கூட கர்த்தரே வந்து சமாதானம், நீ தேவனுக்கு விரோதமாய் அப்படிதான் நீ எண்ணப்பட்டு கொண்டு வந்த. மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்லணும்னா இப்படிதான் பேசுவார். அல்லேலூயா. ஆனால் உனக்கு கர்த்தர் அந்த சமாதானத்தை உண்டு பண்ணி தேவனோடு சேர்ந்துகொள் என்று சொல்லுகிறதா சுவிசேஷம். அல்லேலூயா. அதுதான் நற்செய்தி. இயேசு கிறிஸ்து மூலமாய் பிரசங்கிக்கப்பட்டு வருகிற நற்செய்தியே என்ன? தேவனோடு நம்ம சேர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நம்முடைய இருதயமும் தேவனுடைய, ஒரு பிள்ளையின் இருதயம் தகப்பனுடைய இருதயத்தோடு இணைந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். Praise the Lord. Hallelujah. தகப்பன் அன்பு வைத்திருக்கிறார், நேசம் வைத்திருக்கிறார். பிள்ளை அந்த நேசத்தை நம்ப முடியல. என் தகப்பன் என்ன ஏற்றுக்கொள்வாரோ, என் தகப்பன் என்னை நேசிக்கிறாரோ என்று ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் நற்செய்தி கடந்து வருகிறது. எதற்கு? உன் தகப்பன் உன்னை ஏற்றுக்கொண்டார், உன் தேவன் உன்னை நேசிக்கிறார், உன் தேவன் உன்னை ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. உன்னுடைய உலக பிரகாரமான தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் உன்னுடைய நேசர், உன்னுடைய கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொள்வார், சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. Glory to God. உலகத்துல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் உனக்கு கெட்ட பேர் இருந்தாலும் கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல பேரை வச்சிருக்காருப்பா. ஹல்லேலூயா. அவர் உனக்கு ஒரு நல் வார்த்தையை அனுப்புகிறார், சமாதானம். ஹல்லேலூயா. தேவனோட சமாதானப்படுகிறது மிகவும் முக்கியமானது. ஆனால் இவனுடைய இருதயத்துல இருந்தது என்ன? கர்த்தர் எங்களோட இருந்தா இதெல்லாம் ஏன் எங்களுக்கு நடக்கணும்? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எங்களுக்கு விவரித்து பல காரியங்கள் சொல்லப்பட்டது தான். ஆனால் அந்த அற்புதங்கள் எல்லாம் இப்ப எங்க? நம் வாழ்க்கையில சில சமயத்துல அற்புதங்களே நடக்கல, ஒரு இல்லைன்னா அற்புதங்களை நம்ம உணர்ந்து கொள்ள முடியல, தேவனுடைய கிரியைகள் நம்ம சரியா பார்க்க முடியலன்னா சில சமயத்துல என்ன நடந்துரும்? அவிசுவாசம் வர தொடங்கியது. பிரைஸ் தி லார்ட். அதற்காகவே கர்த்தர் சில அற்புதங்களை செய்ய வேண்டியதா இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு எந்த லெவலுக்கு யோசிச்சுட்டான்? கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு விரோதம்னா சில சமயத்துல கர்த்தருக்கு ஆப்போசிட்டா அவரையே எதிர்க்கிறது என்று அர்த்தம் இல்ல. ஆனால் கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற கிருபையை, நம்ம மேல வைத்திருக்கிற அன்பை சரியானபடி என்ன முடியாமல் இருக்கிறதே கூட என்னதுதான், சமாதான குறைவாகத்தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ தேவனோட அவனுக்கு சமாதானம் இல்லை, ஒப்புரவு இல்லை. அதனால தான் அவனுக்குள்ள என்ன இருந்தது? இந்த சந்தேகங்களும் இந்த கேள்விகளும் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம கொண்டு செல்லுகிற நற்செய்தி, நம்ம கொண்டு செல்லுகிற சுவிசேஷம் ஒரு மனிதனுடைய இருதயத்தை தேவன் பக்கமாய் திருப்புகிறதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் உன்னை நேசிக்கிறார் என்று நம்ம சொல்லி பழக வேண்டும். கர்த்தரிடத்துல உனக்கு சமாதானம் உண்டு என்று நம்ம சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி சமாதானத்தை அறிவிக்கிற அந்த உதடுகள் அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல அவனுடைய இருதயத்துல அவனுடைய மனம், பிசாசு அவனை எப்படி வைத்திருந்தது, நம் சில மனிதர்களை எப்படி பிசாசு வைத்திருக்கும், கர்த்தருடைய அற்புதங்கள் எங்கே? ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களோடு இல்லையே? ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் இருதயங்களில கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டாரே. கர்த்தர் இருக்கிறத விசுவாசிக்கணும்ன்றது சுவிசேஷம் இல்ல. தேவன் ஒருத்தர் இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் இல்லைன்னு சொல்ற மதிகேடருக்கு கூட ஒரு ஏதோ ஒரு விதத்துல ஒரு நம்பிக்கை இருக்கலாம், சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. அது இல்ல பிரச்சனை. சுவிசேஷம் என்பது தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பது மாத்திரம் அல்ல, அந்த தேவனிடத்திலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உனக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது என்பதுதான் சுவிசேஷம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டார். கர்த்தர் எனக்கு, நான் சிலருக்கு வயதாயிருப்பாங்க, அவர்களுக்கு விவரித்து பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். இங்கே கிதியோன் அப்படிதான் சொல்றான், எங்கள் பிதாக்கள் எல்லாம் எங்களுக்கு விவரித்து சொன்ன காரியங்கள் எல்லாம் இருக்கு, ஆனால் நான் அதை எதையும் பார்க்கலையே, அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே? ஹல்லேலூயா. எனக்கு அதுல உணர்வில்லையே என்று சிலர் இருப்பார்கள். அப்படி இருந்திருந்தா ஏன் எனக்கு இதெல்லாம் நேரிடணும் என்று சிலர் இருப்பார்கள். சிலருக்கு அந்த உணர்வு அப்படி அவர்களுக்கு உணர்வில்லாமல் இருக்கும். அவர்களுக்கு சிலர்
கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டார் என்று அவர்கள் வருந்தி கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. ஆனால் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போயின்றெல்லாம் அவனோடு பேசுகிறாரு. அதற்கு பிறகுதான் அல்லேலூயா ஆண்டவர் சொல்லுகிற போது, பிரைஸ்தா 23வது வசனத்துல நம்ம வாசித்தோம். அப்படியே தொடர்ந்து நம்ம வருகிற போது இப்ப என்ன நடந்துருது, என் கர்த்தருடைய தூதன் தான் என்பதை கிதியோன் அறிந்து கொண்டான். ஆனால் இப்பொழுது கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்று அவன் பயப்பட தொடங்குகிறான். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் அவனோடு சொல்கிறார், உனக்கு சமாதானம், பயப்படாதே. பிரைஸ் தி லார்ட். நான் கர்த்தரை இவ்வளவு நான் கர்த்தரை கர்த்தருக்கு விரோதமாய் எண்ணுகிற எண்ணங்கள் இருக்கிறவன் தான் பயப்படணும். ஆனால் இப்ப உனக்கு தேவன் உன்னோடு ஒப்புரவாகி விட்டாரு, உன்னோடு கூட ஒரு சமாதானம் வந்துருச்சு ஆண்டவருக்கு. அந்த சமாதானத்தை நீ பெற்றுக்கொண்டபடினால உன்னை பயப்பட வேண்டியதில்லை, உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். Praise the Lord. Hallelujah. Glory to God. இந்த வார்த்தை அப்படியே நமக்கு பொருந்தும். நமக்கும் கூட தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரிப்பதில்லை. Hallelujah. மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். Hallelujah. நீ சாவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதே, சமாதானம், உனக்கு தேவனிடத்துல சமாதானம் உண்டாயிருக்கிறது. Hallelujah. அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவனாய், தேவனிட பரலோகத்தில இருந்து சமாதானத்தை பெற்றுக்கொண்டவனாய் அவன் அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேசரியரின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை இந்நாள் வரைக்கும் நம்முடைய ஜீவியத்துல காக்கப்பட்டு கொண்டு வருகிறது, இனிமேலும் அது காக்கப்பட்டு கொண்டிருக்கும். அல்லேலூயா. க்ளோரி டு காட். இன்று இரவு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு நல் வார்த்தை. அந்த வார்த்தை கர்த்தரோடு அது தேவனாய் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரிடத்துல அவருடைய வாயினால் விளம்பப்பட்ட ஒரு வார்த்தை, உனக்கு சமாதானம், நீ பயப்படாது, நீ சாவதில்லை. அல்லேலூயா. அந்த இடத்துல பலிபீடத்தை கட்டி யெகோவா ஷாலோம் என்று அவன் பெயரிட்டான். ஹல்லேலூயா. சமாதானத்தின் கர்த்தர் நம்முடைய கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கொலோசியர் 3வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியருக்கு பவுல் எழுதின நிருபம் அதனுடைய 3வது அதிகாரம் 15வது வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயும் இருங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே ஆளக்கடவது. சிலரெல்லாம் நம்ம பார்ப்போமே, ஆனால் சமாதானமே இல்லாதவர்களைப் போல அவர்கள் பேச்சும் நடக்கையும் இருக்கும். வீடுகளில நம்ம நடந்து கொள்வதை நாமே யோசித்து பார்த்தால் பல வேளைகளிலும் எப்படி இருக்கும், எரிச்சல், கோபம், வெறுப்பு எல்லாம் மாறி மாறி இப்படி எல்லாம் வார்த்தைகள், ஏதோ ஒரு நல்வார்த்தைகளாக, கைண்ட் வேர்டாக ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளாமல் சமாதானம் சமாதானம்னு சொல்லிட்டே தெரியணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் அப்படி இல்லை, சமாதானத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தைகள் நம்மிடத்துல இருக்கா? ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளுகிற போது ஒரு தேவ சமாதானத்தை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறதா? அல்லேலூயா. தேவனிடத்துல நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொண்ட ஜனமாய் நம்ம ஒருவரோடு ஒருவர் நம்ம நடந்து கொள்கிறோமா? அல்லேலூயா. இருதயங்களிலே தேவனுடைய சமாதானம் நம்ம இருதயங்களை ஆளக்கடவது. இஃப் யூ வுட் லெட் எனிதிங் டு ரூல் யுவர் ஹார்ட், இட் ஹாஸ் டு பி த பீஸ் ஆஃப் காட். அல்லேலூயா. நம்ம இருதயங்களை ஆளும்படிக்கு நம்ம எதையாவது அனுமதிப்போமே ஆனால் அது தேவனுடைய சமாதானமா இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உலகம் தரக்கூடாத சமாதானம். இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்துல சொல்லுகிற போது, நான் வைத்து போகிறேன் என்று சொல்லப்பட்ட சமாதானம். அல்லேலூயா. க்ளோரி டு காட். ஆமென். ஜீசஸ். அல்லேலூயா. இன்று இரவு நம்ம அந்த சமாதானத்தை கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து நம்ம பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை அனுப்புகிறது நமக்கு. இதுல இருக்கிற அந்த சத்தியத்தை நம்ம விளங்கி கொள்ளுகிற போது, ஓ, நம்ம இருதயம் அவருடைய சமாதானத்தினால ஆண்டு கொள்ளப்பட நம்ம இடம் கொடுக்கும். இந்த வேளையில பரிசுத்தாவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கும். ஒரு சிறு காரியம்தான் நம்ம பார்த்தது, ஆனால் ஒரு பெரிய சத்தியம், ஒரு மனிதனையும் தேவனையும் இணைக்கிற ஒரு சத்தியமா இது இருக்கிறது. அல்லேலூயா.
Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதால் Glory to God. பலரும் இந்த நாட்களிலே பலருடைய இருதயத்திலேயும் கலக்கமும் தவிப்பும் வருகிற நாட்கள். Hallelujah. உலகத்தின் போக்கையும் உலகம் பல விதமான இருளின் ஆதிக்கங்களினாலும் நிரப்பப்படுகிற நாட்கள். இந்த சமயத்துல நம்ம இந்த சத்தியத்துல தெளிவா இருக்க வேண்டும். நம்ம இருதயம் தேவ சமாதானத்தினாலே ஆண்டு கொள்ளப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருவரோடு ஒருவர் நம்ம நடந்து கொள்ளுகிற போது அங்கே சமாதானம் காணப்படும். பிரைஸ் தி லார்ட். முடிந்த அளவிற்கு எல்லோரோடும் சமாதானமா இருங்கள் என்று பவுல் அவன் அறிவுரை தன்னுடைய நிருபங்களில் அவன் சொல்லியிருக்கிறதை நம்ம அறிவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சமாதானத்தோடு நம்மை கர்த்தர் காத்துக்கொள்ள. யெகோவா ஷாலோம் என்கிறது அவருடைய நாமம். ஹல்லேலூயா. இன்று இரவும் கூட தேவ சமாதானம் நம் இருதயத்தை ஆண்டு கொள்ளட்டும். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய சமூகத்துல நம்ம இந்த இரவு நம்ம இருக்கிற போது நம்ம பல விதமான சூழ்நிலைகள் நமக்கு விரோதமா இருக்கலாம். Hallelujah. Praise the Lord. பல காரியங்கள் நம்ம எதிர்த்து கொண்டிருக்கலாம். பல பல பழைய ஞாபகங்கள் நம்ம சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கலாம். அல்லது பல புதிய அல்லது புதிய காரியங்களை நம்ம சந்திக்கிறதுனாலே நமக்கு ஏற்படுகிற பயங்களினாலும் கலக்கங்களினாலும் சமாதானத்தை இழந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சீஷர்களோடு கூட அவர் கடந்து வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லோரிடமும் அப்படி வந்து அவர் சொல்லுகிறது இல்லை, ஆனால் நம்ம இடத்துல அப்படி இடைப்படுகிறார். இந்த இரவும் கூட கர்த்தர் நம்மோடு கூட அப்படி இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த சமாதானத்தை நம்ம அனுபவிக்கிற போது நம்ம எண்ணிக்கொள்ள கூடாது, நமக்கு வேற ஆவிக்குரிய யுத்தங்களே இல்லையா, நமக்கு ஆவிக்குரிய யுத்தங்களே இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஆவிக்குரிய யுத்தங்கள் நமக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும். சில போராட்டங்கள் நமக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும். சில சோதனையான பகுதிகளும் பரீட்சைகளும் நமக்கு வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அவைகளெல்லாம் கூட நம்ம மேற்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு அனுப்பி வைக்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? சமாதானம். ஹல்லேலூயா. Glory to God. Amen. Praise the Lord. Hallelujah. யெகோவா ஷாலோம் என்கிற அந்த பலிபீடத்தை அவன் கட்டி அப்படி பேரிட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்ம யாக்கோபு எழுதின நிருபம் மூன்றாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். யாக்கோபு எழுதின நிருபம் மூன்றாவது அதிகாரம் அதுல Praise the Lord. Hallelujah. 18வது வசனம். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அல்லேலூயா. நீதியும் சமாதானமும் அது அப்படியே ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வருகிறது. அல்லேலூயா. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம இருதயம் சமாதானத்தினாலே ஆளப்படணும். சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாய் இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ள போனோம்னா அந்த குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் போயிடக்கூடாது. அந்த இடத்துல சமாதானம் கடந்து வரணும். சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களா இருக்கணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஒவ்வொரு இடத்திலையும் சமாதானத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக அதை நடப்பிக்கிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அப்ப நீதியின் கனியானது சமாதானத்திலேயே அது விதைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல அந்த வார்த்தைகள் எப்படி அது காணப்படுகிறது, இதை நம்ம பார்க்கிற போது சமாதானத்துல அது விதைக்க. கடந்த வாரம் நம்ம பார்த்தோம் விதைக்கிறது அறுக்கிறது. அப்ப நம்ம என்ன எதை விதைக்கணும்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு? சமாதானத்துல நம்ம சில விதைக்கணும். எதை? நீதியின் கனியை, நீதியாகிய கனியை நம்ம விதைக்கணும். அதை எப்படி விதைக்கணும்? யார் அதை விதைப்பார்கள்? இங்க அதை விதைக்கிற விவசாயி யாரு? சமாதானத்தை நடப்பிக்கிறவர்கள் அதை விதைக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah. Praise the Lord. நம்மளுடைய நமக்குள்ள இருக்கிற தெய்வீகம் சிலருடைய இருதயத்திற்குள்ளே சமாதானத்தை கொண்டு வர வேண்டும். இன்று இரவு நம்ம கண்களை மூடி ஜபித்து முடிக்க போகிறோம். Praise the Lord. இன்னும் சில பகுதிகளை எல்லாம் நம்ம வருகிற வாரங்களில கத்தல் சித்தமானால் பார்ப்போம். ஆனால் இந்த ஒரே ஒரு நல் வார்த்தை இன்று நம்ம அனுப்பப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த நல் வார்த்தை நம்ம ஏற்றுக்கொண்டவர்களாக அவரு நம்ம இந்த வேளையில நம்ம
கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம இந்த சத்தியத்தின்படி ஹல்லேலூயா நம்ம இந்த வருகிற நாட்களில சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாய் நம்ம காணப்படும்படிக்கு நம்ம இந்த ஒரு விஷயம் நம்ம ஒப்புவிடும். ஹல்லேலூயா, ப்ரேஸ் தி லார்ட். கர்த்தர் அவர்கள் மத்தியில கடந்து வந்தபோது அவர் சொன்னார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. மறுபடியும் கூட இயேசு அவர்களிடத்துல சொன்னார், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. உலகத்தோடு சமரசம் என்பது சமாதானம் அல்ல. ஹல்லேலூயா, ப்ரேஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ், க்ளோரி. சத்தியத்தை விற்காமல், ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். இந்த சமாதானத்தின் உடன்படிக்கையில நம்ம காணப்பட வேண்டும். உராபாலா ஷியாந்தர் அதிகரபலா, சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாய் அல்லேலூயா நம்ம காணப்பட வேண்டும். தேங்க்யூ லார்ட். இது மனிதனால எல்லாம் கூடுகிற காரியமே அல்ல. இது கர்த்தருடைய ஆவியானவர் மேல நம்ம சார்ந்து கொள்ளணும். நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீகம், ப்ரைஸ் தி லார்ட், அந்த தெய்வ சக்தி சமாதானத்தை நடப்பிக்கும்படிக்கு நம்மை பலப்படுத்தும். தேங்க்யூ லார்ட். பலரும் சமாதானத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ சண்டை சச்சரவுனால இழந்தா கூட திரும்பி பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் அவர்கள் எப்படி இழந்து கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா? இந்த உலகம் அவர்களை கவன சிதறல் பண்ணி கொண்டிருக்கிறது. பலவிதமான செய்திகளை, பலவிதமான காரியங்களிலே மனிதனை ஈடுபடுத்த, ஹல்லேலூயா, பல காரியங்களையும் மனிதனுடைய இருதயத்திலே விதைத்து கொண்டே வருகிறது. விதைக்கப்படுகிற ஒவ்வொரு காட்சியும், விதைக்கப்படுகிற ஒவ்வொரு செய்தியும் என்னன்னு தெரியாது. ஹல்லேலூயா. அது வளரும் போதுதான் தெரியாது என்னது, எப்படிப்பட்ட களைகள் என்று தெரியாது. ஆனால் நம்ம இருதயத்துல ஒருவேளை அப்படிப்பட்ட களைகள் விதைக்கப்பட்டு இருக்குமே, ஆனால் நம்ம இருதயம் தேவ சமாதானத்தினால ஆண்டு கொள்ளப்பட வேண்டும். உங்கள் இருதயங்களிலே தேவ சமாதானம் ஆளக்கடவது. தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். தேங்க் யூ லார்ட், ஆமென். Thank you, Lord. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். Thank you, Lord. ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜபங்களினாலும் விண்ணப்பங்களினாலும் கர்த்தரிடத்துல உங்கள் காரியங்களை துரியப்படுத்துங்கள். அப்பொழுது உங்கள் இருதயத்தை ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவுக்குள், ஹல்லேலூயா சமாதானத்துல ஆண்டவர் அதை காத்து கொள்வார். ஹல்லேலூயா, க்ளோரி. புத்தி கெட்டாத சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பும். ஓ, சமாதானத்தை ஒரு நதியை போல அவளிடமாய் பாய்ந்து செல்ல பண்ணுகிறேன். தேங்க்யூ லார்ட், க்ளோரி டு காட். அது ஒரு நதியை போல பாய்ந்து வருகிறது. தேங்க்யூ லார்ட். இருதயம் இந்த வேளையில அந்த நதியினாலே அது நிரப்பப்படட்டும். ஓ, க்ளோரி டு காட், ஆமென். தேங்க்யூ லார்ட். பரிசுத்தாவியானவர் அதை நமக்கு கொண்டு வருவாராக. ஆமென் ஜீசஸ், ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட. தேங்க்யூ லார்ட். ஓ, பல விதமான எண்ணங்கள் உடையவனாய் கிதியோன் இருந்தான். ஆனால் அவனுக்கு சத்தியம் அறிவிக்கப்பட்ட போது, சத்தியம் என்ன, நீ இருக்கிற பலத்தோட போ, ஓ, உன் சத்துருக்களை எல்லாம் நீ முறியடிப்ப, ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ முறியடிப்ப, ஓ, தேங்க்யூ லார்ட் என்று சொல்லி அவனோடு தேவன் இடைப்பட்ட போது, அவன் கர்த்தருடைய தூதனை கண்டதினால அவனுடைய இருதயம் ஏற்கனவே கர்த்தருக்கு விரோதமாய் அவரை விசுவாசிக்காமல் இருந்ததினால அவனுக்கு கலக்கமாய் இருந்தது. ஓ, நான் இப்படிப்பட்டவனா இருந்தனே என்று சொல்லி, ஆனால் கர்த்தர் அவனோடு சொன்னபோது, நீ பயப்படாதே, உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட், தேங்க் யூ லார்ட். சிலருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு இருந்தும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு கர்த்தரிடத்துல வர பயந்து கொண்டிருக்கிறார்கள். கலக்கம் இருக்கிறது. ஓ, நான் கர்த்தருக்கு ஏற்றவனாய் இல்லையோ என்று. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களிடத்துல எல்லாம் நம்ம இடத்துல கொடுத்து அனுப்பின செய்தி என்ன தெரியுமா? நீ பயப்படாதே, நீ சாவதில்லை, உனக்கு சமாதானம். ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட், ஆமென் ஜீசஸ், க்ளோரி டு காட். யெகோவா ஷாலோம் என்று பேரிட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். தேங்க்யூ லார்ட், ஆமென் ஜீசஸ். ஆண்டவரே, இன்று இரவு கர்த்தாவே, அப்பா, எங்களை இந்த வேளையில உம்முடைய நல் வார்த்தையை கொண்டு சந்தித்திருக்கிறீரப்பா. தேங்க்யூ லார்ட். பயத்தினாலே கதவுகளை பூட்டி கொண்டு இருந்த சீஷர்களை கர்த்தர் சந்தித்து
அவர்கள் நடுவே நின்று சமாதானம் என்று சொன்னீர். இப்பொழுதும் எங்கள் நடுவே கர்த்தர் நின்று எங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறீர். ஒருவரோடு ஒருவர் நாங்கள் நடந்து கொள்ளுகிற காரியங்களிலேயும் குடும்பங்களிலே நாங்கள் பேசுகிறதிலேயும் நடக்கையிலேயும் ஓ ஹல்லேலூயா இந்த சமாதானத்தை நாங்கள் காத்து கொள்ளுகிறது மாத்திரம் இல்லாமல் அதை நடப்பிக்கிறவர்களாயும் எங்களை தேவன் இந்த நாட்களில பலப்படுத்துவீராக. ஆமென். ஜீசஸ் க்ளோரி டு காட். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமம் வேதத்துல இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் சமாதான பிரபு என்று அவர் அழைக்கப்படுகிறார். பிரின்ஸ் ஆஃப் பீஸ். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடனே இருப்பதாக. அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா. உங்களை விரோதிக்கிறவர்களை அல்லது உங்களை விரோதிக்கிற வல்லமைகளை, உங்களை விரோதிக்கிற காரியங்களை, நம்மை எதிர்த்து நிற்கிற போராட்டங்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்வாரு? எந்த தேவன் நமக்கு உதவுவாரு? சமாதானத்தின் தேவன் நமக்கு உதவுவார். ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். இன்று இரவு உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயம் தேவ சமாதானத்தினாலே நிரப்பப்பட்டிருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ லார்டு. ஜெகோவா ஷாலோம். எங்கள் நல்ல இயேசு கிறிஸ்து இந்த வேளையில எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் இந்த நல் வார்த்தையை அனுப்பி மகிழ்ச்சி ஆக்கினீரே. உமக்கு மகிமை ஆண்டவரே. தொடர்ந்து சமாதானத்தோடு எங்களை காத்துக்கொள்ளும். சமாதானத்தோடு நித்திரை செய்வேன் என்று சொல்லி நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று நாங்கள் சொல்லி உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை கர்த்தர் எங்கள் இருதயங்களை கர்த்தர் அப்பா உம்முடைய சமாதானத்தினாலே காத்துக்கொள்வீராக. சமாதானத்தின் தேவன் எங்கள் அனைவரோடு நீர் இருப்பீரே இருக்கிறீரே. உமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திற்கே துதிகன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.